ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஸ் அறிவிப்பின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனேஸ்வரம். சனி பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சனி பெயர்ச்சி பலன்கள் 20/12/2023 முதல் 6/3/2026 வரை உண்டான 2.5 வருட காலத்திற்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சனி பெயர்ச்சின்னு சொல்கிறோம். மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இவர் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்பவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். 2.5 வருடங்கள் காலங்கள் ஆறுது. ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு அவருக்கு 30 வருடங்கள் ஆறுது. அதனால தான் வந்து 3-4 சுற்றுக்கள் வர்றதுக்குள்ளேயுமே வந்து ஒரு மனிதனை ஏற்றத்திலும் மிரக்கத்திலையும் கொண்டு வந்துடுறார். ஒரு தடவையும் 7.5 சனி வரும்பொழுது பார்த்தலையானால் அவர் எந்த ராசிக்காரர் இருக்கோ அந்த ராசிக்காரர் பிறந்த ராசிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராசியும் இருக்கக்கூடிய ராசியும் அதற்கு பின் இருக்கக்கூடிய ராசியான 3 ராசிகளுக்கும் அவர் கடக்கும் பொழுது 7.5 சனின்னு சொல்கிறோம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது அஷ்டமத்து சனி என்றும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் வரும்போது அர்த்த அஷ்டம சனி, அதாவது 8ல் பாதி அர்த்த அஷ்டம சனி அப்படின்றது சொல்கிறோம். இப்போது நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்றார். சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்றதுக்கு 2.5 வருஷம் ஆறுது. ஏன் சனி பகவானை மிகவும் வந்து எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க சனி பகவானை பார்த்தால் அப்படின்னா, சனி பகவான் அவர் வந்து கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். தொழில் வளத்திற்கும் தொழிலுக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் உங்களுடைய தினசரி கர்மாக்களுக்கும் அவரே அதிபதி. சனி பகவானுக்கு மட்டுமே சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸ்வரனுக்கு அப்புறமா வந்து சனீஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் அவர். எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து கடமை தவறியோ நீதி வழியோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ததில்லை. அதனால் உங்களுக்கு உண்டானது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே சேரும். தவறாக இருந்தால் தவறுக்கு உண்டான தண்டனையும், சரியாக இருந்தால் சரிக்கு உண்டான சன்மானங்களும் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூலமாக வந்து சேரும். பொதுவாகவே இந்த 7.5 சனி அப்படின்றதும் அர்த்தாஷ்டம சனின்றதும் அதாவது அஷ்டம சனி அப்படின்றது எல்லாமே வந்து கோல்சாரத்தை பேஸ் பண்ணி வர்றது. கோல்சாரம்னா இன்றைய கிரகணங்கள் மூமெண்ட்டை பொறுத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து வரக்கூடியது. சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் பொதுவாகவே ஒரு ராசிக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு காரகத்துவம் இருக்கும். அதில் வந்து சனி பகவானுக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். அந்த ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்தே சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார். பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி 7.5 சனி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு தான் வந்து எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எப்பொழுதுமே அஷ்டம சனி காலங்களில் மிகவும் படுத்தலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனியிலாவது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அஷ்டம சனியில் வந்து கண்டத்தை மிகுந்த கண்டத்தை உயிருக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு கூடியிருக்கக்கூடிய மற்ற கிரகங்களினுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது, அதாவது மிச்ச கிரகங்கள் இந்த 2.5 வருட ஆண்டு காலங்களில் எந்தெந்த அளவுக்கு மாற்றங்கள் அடையிறது அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த கிரகங்களில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம், மாச கிரகம், அதை தவிர வந்து வருட கிரகம் அப்படின்றதெல்லாம் மாறுபாடுகள் இருக்குது. இப்போ ராகுகேது பெயர்ச்சி பார்த்தலையானால் ராகுகேது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர். குரு பகவான் 12-13 மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர். மிச்ச கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள். சந்திரனை பொறுத்தவரையிலும் 2.5 நாளுக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடியவர். இப்படி இருக்கிற பட்சத்தில் சனி பகவானுடைய மாற்றம் 2.5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே திருமணமாவதற்கும் சரி, தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கும் சரி, பெரிய நஷ்டங்களை கடக்கக்கூடிய காலகட்டமாகவும், பெரிய அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனை தண்டனை வழங்கக்கூடிய நாட்களாகவும் இந்த 2.5 வருஷம் இருந்துடும். இந்த சனி பெயர்ச்சியின் பொழுது பார்த்தலையானால் ஒரு ராகுகேத்து பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது 2025ஆம் வருஷம் 6ஆம் நாள் 4ஆம் மாதம் 6/4/2025 பார்த்தலையானால் ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும்,
கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வரார். அதே மாதிரி பார்த்தோம்னா குரு பகவானுக்கு வந்து இரண்டு பெயர்ச்சிகள் வருது. இரண்டு பெயர்ச்சிகள் எப்போ போனால், அதாவது 1/5/2024 வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திலும், அதற்கு பிறகு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து 11/5/2025 மாறுறோம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா ரெண்டு குரு பெயர்ச்சியையும் ஒரு ராகுகேது பெயர்ச்சியும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் சனி பகவானுடைய பெயர்ச்சியும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறதுன்றதை ஒரு பக்கம் பார்ப்போம். விருச்சிகம், விசாகம், அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். பொதுவாகவே செவ்வாய் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அந்த அளவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாள். இருந்தாலும் சனி பகவானுடைய வீட்டில், அதாவது மகரத்தில் வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று, அதாவது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று போகிறார். அதனால் செவ்வாய்க்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சம் பெற்று போகிறார், செவ்வாய் பகவானுடைய இன்னொரு வீட்டில். அதனால் வந்து செவ்வாய்க்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் முடிந்த அளவிற்கு செவ்வாயுடன் சேர்ந்து செல்லக்கூடிய கிரகம். ஆனால் செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்து செல்லக்கூடிய கிரகம் அல்ல, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார். இப்போ வந்து அர்த்த அஷ்டம சனி, அர்த்த அஷ்டம சனி அப்படின்னா எட்டில் பாதி நான்கு, நான்காம் இடத்தில் வந்து சனி பகவான் வரார். சனி பகவான் நாலாம் இடத்துல வந்தால் என்ன செய்வார் அப்படின்னா, பொதுவாகவே நாலாம் இடத்தில் வரும்பொழுது சனி பகவான் தாயின் உடல்நிலையை சற்று கெடுப்பார், உங்களுடைய சுகங்களை சற்று கெடுப்பார். இதெல்லாம் வந்து பிரச்சனையாகும். அதை தவிர பார்த்தாலும் புதுசாக வீடு, வண்டி, இந்த ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஸ்டீலு, அதை தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்தமான பிஸ்னஸ்ஸு, அதை தவிர வந்து சமையல் வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது நலபாகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது குக்கிங் அந்த மாதிரியான இதுவெல்லாம், கேட்ரிங் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா உடல் நலத்தில் பிரச்சனை வரும். அதனால் வந்து ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வண்டி வாகன விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மிகவும் ஜாகிரதையாக செல்ல வேண்டிய காலமாக இந்த 2.5-3 வருஷம் இருக்குது. இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசியவே பார்க்குறார். இந்த 3 இடங்களையும் அவர் பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரியான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக இருக்கும். எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அதன் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை வேறு சனி பகவான் பார்க்குறதுனால தேவையற்ற தொந்தரவுகள், சிறு சிறு பிரச்சனைகள், சட்டபூர்வமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, பொதுவாகவே சனி பகவான் இருந்த இடத்தை விட பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவார். அதனால் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் சிறு முடை ஏற்படும். ஆனால் நாட்டை விட்டு வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதையும் கொடுப்பார். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அது தவிர வந்து ஸ்டீல் அண்ட் இன்ஜினியரிங் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உண்டு. அதிக முதலீடுகள் கண்டிப்பாக பண்ண வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கீழ்த்தட்டு மக்கள், அதாவது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவா வந்து கண்டிப்பாக உங்களை நிச்சயமாக ஏமாற்றுவார்கள். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அசிங்கப்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக வரும். பொறுமையாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதுரியமாக கையாள்வது நல்லது. உங்களுக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல போய் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து படிப்பில் வந்து நாட்டம் கம்மியாக இருக்கும். என்ன மனப்பாடம் பண்ணாலும் மைண்டில் நிற்கவே நிற்காது. விநாயகரை போய் வழிபட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சிறு சிறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிச்சயமாக அந்த அளவுக்கு கம்பிடென்சி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மியாக இருக்கும். அதனால் 1 தடவைக்கு 10 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. தாயின் உடல்நிலையில் சற்று கவனம், உங்களுடைய உடல்நிலையில் மிகவும் கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 10ஆம் இடத்தை சனி பகவான் கர்மகாரகன், கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால வீட்டில் பிரச்சனைகள், அதாவது ஏதோ மூத்தவர்கள் யாராவது இருந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் போகிறார். இந்த காலகட்டத்தில் சமசப்தமத்திலிருந்து குரு பகவான் 2024 மே 1ஆம் தேதியிலேருந்து பார்க்குறதுனால திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி, சப்தமத்தில் குரு, இது ரெண்டுமே போகும், கண்டிப்பாக திருமணம் நடந்துடும்.
இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையில் சற்று அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் மறையும் போது சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் 2025-26 இருக்கும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவானும் வந்து சேர்றார் 2025 ஏப்ரல் மாதத்தில். இதன் மூலியமாக நாலாம் இடத்தில் வந்து ரெண்டு அசுப கிரகங்கள் போய் உட்கார்றதன் மூலியமாக கண்டிப்பாக தாயின் உடல்நிலை ரொம்ப பிரச்சனை இருக்கும். பணம் வாங்கிறது கொடுக்கறது இதிலெல்லாம் பிரச்சனைகள் வரும். புதிய வீடு மனை வாங்கும்பொழுது ஜாகிரதையாக பார்த்து வில்லங்கம் இல்லாமல் ஜாகிரதையாக வாங்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நாலாம் இடத்துல வந்து ரெண்டு கிரகங்கள் இருக்கிறதும், அதாவது ரெண்டு துர்கிரகங்கள் இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால ஓரளவு ஏற்றமாக இருக்கும். அதனால் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைசேஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முட்டிக்கு கீழே அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த விருச்சிகராசிக்காரர்கள் ரொம்பவும் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வார்களே ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றமான காலமாக இந்த சனி பெயர்ச்சி அமையும் அப்படின்றத சொல்கிறேன். இதை தவிர பார்த்தாலே ஆனால் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தம்பதியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர வந்து இரும்பு தானம் கொடுக்கறதும், கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த ஸ்கேவஞ்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா துப்புரவு பணியாளர்கள் இவாளுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த, அதாவது அவளுக்கு லெதர் ஜாக்கெட்ஸு, லெதர் க்ளவுஸு, அதை தவிர லெதர் ஷூஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும், அவர்களுக்கு வந்து என்ன சொல்ல கருப்பு ஆடைகள் வாங்கி கொடுக்கறதும், அவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் அதாவது பாண்டு மண்வெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். சனி பகவான் வந்து அவர் வந்து மந்தகாரகன்னு சொல்கிறதுனாலையும், அவர்களுக்கு கால் ஊனம் அப்படின்றதுனாலையும், ஊனமுற்ற கால் ஊனமுற்ற மனிதர்களுக்கு, ஏழ்மையில் நிலை இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான இந்த சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஊர்ந்து செல்லக்கூடிய சைக்கிள் வாங்கி கொடுக்குறதோ, இரும்பில் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். பொதுவாகவே நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு மேற்கு பக்கத்தில் பார்த்துட்டுருப்பார். சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம், எட்டு எள் தீபம் போட்டு நல்ல, அதாவது புதிய ஆள் வாங்கி போங்கோ, அங்கே இருக்கிற ஆளையே எடுத்து எடுத்து திருப்பி ரீயூஸ் பண்ணாதீங்க, கொசவன்கிட்ட சொல்லி புதிய ஆள் வாங்கி போட்டு நாட்டு நல்லெண்ணெய் வாங்கி வச்சு திரி போட்டு ஏற்றுங்கோ. எட்டு விளக்கு ஏற்றணும், ஏற்றிட்டு எட்டு தரம் பிரதட்சணம் பண்ணணும். பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக ஒரு ஒரு சனிக்கிழமையும் பண்ணுறதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம். இதை தவிர வந்து சனிக்கிழமை அன்னைக்கு காற்றால் குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு எள் சாதம் வச்சிடுறதுனால, காகத்திற்கு எள் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சனி பகவானுடைய தோஷம் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே சனி பகவானுக்கு பார்த்தாலேயான திருநள்ளாறு, குச்சனூர் இதெல்லாம் வந்து சனி பிரீத்திக்கு உண்டான சனீஸ்வரன் கோவில்கள் இருக்கக்கூடியது. அதனால் அதற்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். லோகாசமஸ்தாசுகினோ பவந்து. நன்றி, நமஸ்கார். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.